இப்போ நான் மொட்டை மாடியில் அரிசியும் பருப்பு சாப்பாடு தான் செய்ய போகிறேன். இப்போ பெரிய வெங்காயம் உரித்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன் பொடி பொடியாக. இந்த அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து பண்ணால் சூப்பராக இருக்கும். நான் ஆல்ரெடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சிட்டேன், அதை பொடி பொடியாக கட் பண்ணியும் வச்சுட்டேன். பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு மூணெண்ணை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு இப்போது அரிசியும் பருப்பு சாப்பாட்டுக்கு நான் குறுநை அரிசி தான் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக இருக்கும் அந்த அரிசி, அது ஒரு டம்ளரு, ஹாஃப் டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போது நான் அது ஆல்ரெடி அடுப்பில் வந்து தண்ணி கொதிக்க வச்சிட்டேன். நாலு டம்ளர் தண்ணி, ஒரு டம்ளருக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வச்சிட்டேன். இப்போ அரிசியும் பருப்பையும் கலைஞ்சதை நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொல கொலன்னு வேணும்னா நாலு டம்ளர் ஊற்றிக்கோங்க, ஒன்றுக்கு நாலு, இல்லைன்னா மூணு டம்ளர் ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் அரிசிக்கும் பருப்புக்கும் சேர்த்து அளவு. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், அடுத்து உப்பு போட்டுக்கலாம். வேகும்போது அரிசி கூடையும் பருப்பு கூடையுமே நம்ம இதெல்லாம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. இதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள், இது ஒரு நாலு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கணும். இது நல்லா கொல கொல கொலன்னு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தண்ணி வந்து கொல கொலன்னு வேண்டாம், பளபளன்னு வேணும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வேகணும், இது எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, சாப்பாடு நல்லா கொல கொலன்னு வெந்து சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம். இதில் பேன் வச்சு நான் வந்து தேங்காய் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கிறேன். தாளித்து தனியாக தாளித்து கொட்டுறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸு. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் நிறையாவே போட்டேன் நான், இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இவ்வளோ போட்டால் நல்லாயிருக்கும். உளுந்து போட்டுக்கிறேன், உளுந்து போட்டு நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு உளுந்தும் கடுகும். அடுத்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வணக்கணும். நம்ம தனியாக தாளித்து கொட்டும் போது அந்த வெங்காயத்துடைய டேஸ்ட் எல்லாமே நமக்கு இந்த டைம் இந்த மாதிரி தாளித்து கொட்டும் போது கிடைக்கும். பாருங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து பூண்டு, வரமிளகா வந்து ஒரு மூணு போட்டு வச்சுருந்தேன், கிள்ளி வச்சுருக்கேன், அந்த வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா வணக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வணக்கணும். உப்பு நான் ஆல்ரெடி சாப்பாட்டுக்கு போட்டேன், இப்போ வெங்காயம் வணங்குறதுக்கு போட்டேன். அடுத்து தக்காளி மூணெண்ணெய் கட் பண்ணி வச்சுருந்தேன், மீடியம் சைஸ் தக்காளி, அதை நல்லா போட்டு நல்லா வணக்கிக்கிறேன். இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போது பாருங்கள் இது எடுத்து இப்போ நல்லா வேக வச்ச சாப்பாட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக கேஸ் அடுப்பில் செய்கிறதுக்கு இது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி நம்ம மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் அந்த பாத்திரத்துலேயே. பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது, அவ்வளோதான், நல்லா கொல கொலன்னு வெந்து சூப்பராக வந்திருக்குது சாப்பாடு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பாத்திர வேண்டியது தான். நல்லா கலரிக்குங்க, உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நானும் சாப்பிட்டதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்றேன். அடுப்பில் செஞ்சு, தணல் அடுப்பில் செஞ்சது. இப்போ நான் சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. செம்மையா இருக்கு, சூப்பரா வந்துருக்கு. நம்ம அடுப்புல கேஸ் அடுப்புல செய்யற மாதிரியே இல்ல, இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த டேஸ்ட். நல்லா கொல கொலன்னு கொலைஞ்சு சூப்பரா இருக்கு இந்த சாப்பாடு, ரொம்ப எண்ணெயா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. அப்படியே சாப்பிட சாப்பிட உள்ள போயிட்டே இருக்கு. கொஞ்சம் கொல கொலன்னு நாங்கள் செஞ்சுருக்குறோம், இந்த சாப்பாடு பலப்படன்னு உதிரியே இல்லாமல் செம்மையா இருக்கு டேஸ்ட்டு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். டெய்லியும் நம்ம கேஸ்ல செஞ்சு சாப்பிட்டு நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ டிஃப்ரெண்ட்டாக, அதனால தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு.
நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.